நான் பார்க்கிறேன். திரு நாராயணன், கடந்து போக வேண்டிய விஷயங்கள் அரசு இதில் எல்லாம் இவ்வளவு கவனம் செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னு லட்சுமியும் குறிப்பிட்டாங்க முதல் சுற்றுலையும். திரு ஆர்கேயும் அப்படிதான் பதிவு பண்றாரு. டிஎம்கே அபினிட்டி இருக்கிறவங்க பிஜேபிக்கு எதிரா மோடிக்கு எதிரா பேசுவாங்கன்றது நான் முதலே சொன்னேன். அதை விடுங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மூணு விஷயம் தாங்க சொல்றாங்க. ஒன்னு, மூன்று நபர்களை குறை சொல்வதை ஏற்றுக்கொள்வதற்காக நீங்க அப்பாயிண்ட் பண்ணுங்க, நியமிங்க. ரெண்டாவது, உங்களை உங்க ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியணும், அட்ரஸ் உங்க ஆபீஸுக்கு ஒரு அட்ரஸ் கொடுங்க ஏன்றாங்க. புதிய தலைமுறைனா தட்னா வந்துடும் எங்க ஆபீஸ், ட்விட்டருக்கோ பேஸ்புக்கோ ஆபீஸ் எங்க இருக்குது அப்படி தட்னா வரணும். அதுல இல்ல தெரிஞ்சுதானே நேத்து ரைடு நடந்துச்சு ரெண்டு இடத்துல, ஹரியானா இல்லைங்க. இவங்க கண்டுபிடிச்சுதான் போறாங்க, அதை புரிஞ்சுங்க. நீங்க அந்த குறை சொல்ற இடம் எதுன்றது தெரியணும். நீங்க அந்த அட்ரஸ், யூ ஹாவ் அன் ஆபீஸ் அட்ரஸ், உங்களுக்கு பிசிக்கல் கான்டாக்ட் அட்ரஸ் இந்தியாவில யாரு எதை டீல் பண்ணுவாங்க தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க நியமிக்கக்கூடிய அலுவலர்களுடைய அதிகாரிகளுடைய நம்பர்ஸ், அந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் வெப்சைட்ல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதெல்லாம் செய்ய முடியாது? டிரான்ஸ்பரண்டா இருக்கிறவங்க, வெளிப்படையா இருக்கக்கூடியவங்க சொல்ல வேண்டியது தானே. அதே போல ஒரு தவறான விஷயம் செயல்பட்டால் அதனுடைய, இப்போ இல்லங்க, தவறானு சொல்றீங்க இல்லையா, அப்ப அதுலதான் என்னன்னா அரசுக்கு எதிரான புரிஞ்சுக்கணுமா, அரசை விமர்சிக்க கூடிய அப்படின்னு வந்து நிக்கிது இல்லையா. அதான் அதான் சொல்றேன், நீங்க அதை எப்படி வேணாலும் வச்சுங்க, உங்களுடைய சௌகரியப்படி நீங்க வச்சுங்க. அதை பத்தி எல்லாம் இல்ல, ஏன்னா நான் தவறான அப்படின்னு சொன்னா இந்த தேசத்திற்கு எதிரான நான் பொருள் கொள்ளுவேன். உங்களை பொறுத்த வரைக்கும் அரசுக்கு எதிரான நீங்க பொருள், அரசு வேற தேசம் வேற ரெண்டையும் ஒண்ணா சேர்க்கலாம். ஆட்சியாளர்கள்ங்கிறவங்க வேற, நானு நாடு தேசம் தேசத்திற்கு எதிரான ரெண்டு ஒண்ணு கிடையாது, ரெண்டு ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு நீங்க இருப்பீங்க, நாளைக்கு வேற ஒரு கட்சி வரும், அது அரசாங்கம், அது ஆட்சியாளர்கள், அவங்களை விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. நாடு வேற, தேசம் வேற, அந்த இறையாண்மை வேற. இப்போ நாங்க பேசும்போது எப்படியெல்லாம் குறுக்க குறுக்க நீங்க புகுந்து, இல்ல நீங்க வந்து தப்பா சொல்லும் போது அதை நான் மறுத்து பேசணும்ல நாராயணன், கருத்துரிமை, அதுவும் கருத்துரிமை தானே. நீங்க அப்படி சொல்றதுனால நாராயணன் வந்து தப்பா சொல்றாருன்னு நீங்க ஜட்ஜ் கிடையாது. அதான் நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டுன்றது நானே. இல்ல நீங்க ரெண்டு ஒண்ணுன்னு சொல்லிடுறீங்களா அப்போ? இல்ல நான் ரெண்டு ஒண்ணுன்னு, அதாவது அப்படிதான் நான் சொல்றேன் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். நான் என்ன சொல்றேன்றத காது கொடுத்து கேளுங்க. முதல்ல உங்களுக்கு சகிப்புத்தன்மை வேணும். நான் சொல்லும் பொழுது இந்த தேசத்திற்கு எதிரான சொல்றேன், ஆனா நீங்க சொல்லும் பொழுது அரசுக்கு எதிரான விஷயம் நீங்க பேச. இல்ல இப்ப நீங்க பாஜகவும் காங்கிரஸ் மீது விமர்சனங்களை வச்சீங்க, அப்ப நீங்க தேசத்துக்கு எதிரா இருந்தீங்களா? ரெண்டுமே வேற வேற தான் சார். நான் தேசம் குறித்து பேசுகிறேன், நீங்க அரசை எதை வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. இல்ல நீங்க அதுக்கு பதில் சொல்லலையே. காங்கிரஸ் குறித்து, காங்கிரஸ் உடைய கடந்த கால விமர்சனம் வைக்கிறீங்க, இப்ப திமுக அரசு மீது விமர்சனம் வைக்கிறீங்க. அப்ப தேசத்துக்கு எதிரா நீங்க இருக்கீங்கன்னா எப்படி, அரசுக்கு எதிரா, ஆட்சியாளருக்கு எதிரா நீங்க இருக்கீங்களா? கருத்துக்கள் சொல்றது புரிஞ்சுங்க. நான் தவறானதுன்னு சொன்னது அதுதான். நீங்க திமுக பத்தி விமர்சனம் செய்யலாம், பிஜேபி பத்தி விமர்சனம் செய்யலாம், ஆனா ஆர்கே சொன்னாரு பாருங்க, என்ன எவ்வளவு அதிகமா திட்டுறாங்க, நான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல. எல்லாருமே அப்படி போடணுன்ற அவசியம். இப்ப கார்த்திகேயன கேவலமா திட்டி ட்விட்டர்ல பதிவு வருது, என்ன கேவலமா திட்டி என் குடும்பத்தை பத்தி மோசமா பேசி எவ்வளவு பதிவு வருது. நாம என்ன டெய்லி போய் ஒரு ஒரு விஷயத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா டெய்லி 10,000 கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவ்வளவு அவ்வளவு வரும். அது வேற. நான் சொல்ல வர விஷயத்த புரிஞ்சுக்க, ஒரு குறைகளை தெரிவிக்கக்கூடிய முகவரியை கொடுங்கன்னா உங்களால ஏன் கொடுக்க முடியாது? ஏன் பயப்படுறீங்க? இவ்வளவுதான் விஷயமே. ஆனா அதெல்லாம் தேவையில்லைங்க. யார் வேணாலும் எதா வேணாலும் பேசி போலாம். கருத்து சுதந்திரம் என்கிற பெயர்ல இந்த நாட்டுல தவறான விஷயங்கள், இந்த தேசத்திற்கு எதிரான விஷயங்கள் பேசப்படுகிறது. நீங்க அதை நான் தேசம்னு சொல்லும் போது அரசு நீங்க எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்புக்கு. சரி, அப்ப அது என்ன, நீங்க அதுக்கு விளக்கமும் சொல்லல இப்ப வரைக்கும். நீங்களும் காங்கிரஸுக்கு எதிரா சொன்னீங்களே, அப்ப நீங்க தேசத்துக்கு எதிரா இருந்தீங்களான்னு கேட்டேன். சார், இந்தியாவை பத்தி தவறா பேசுறாங்க. லட்சுமி மேடம், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. திரு நாராயணன், எதிரான விஷயம் இல்லையா? சரி, ஓகே.